ஹலோ நாரவின், நம்ம இன்னைக்கு ஒரு சின்ன கண்ட்ரி பத்தி தான் பார்க்க போறோம். ரொம்பவே கெத்தான கண்ட்ரியும் கூட, எல்லா நாடுகளும் பார்த்து பயப்படுற ஒரு கண்ட்ரி. இந்த கண்ட்ரி நேம் இல்லாம வேர்ல்டு நியூஸே இல்லைன்னு சொல்லலாம். சயின்ஸ்ல அதிகமா நோபல் பிரைஸ் வாங்கினவங்க இந்த நாட்டை சேர்ந்தவங்க தான். பெரிய பெரிய கம்பெனி ஓனர்ஸ் பாத்தீங்கன்னா இந்த நாட்டை சேர்ந்தவங்க தான் இருப்பாங்க. இதோட நாட்டோட பரப்பளவு பாத்தீங்கன்னா சென்னை சைஸும் கூட இருக்காது. சென்னையில கூட 1 கோடி பாப்புலேஷன் தாண்டி போயிட்டு இருக்கு. ஆனா இந்த நாட்டில் பாத்தீங்கன்னா லேக்ஸ் கணக்கில் தான் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் இவங்களோட எஜுகேஷன் சிஸ்டம் பத்தி பார்க்கலாம். நம்ம நாட்டில் ஒரு கோர்ஸ் முடிச்சா ஈஸியாக டிகிரி வாங்கிடலாம். ஆனா இவங்க நாட்டில் பாத்தீங்கன்னா ஒரு கோர்ஸ் முடிச்சா அதில் அவங்க ப்ரூவ் பண்ணி காட்டணும். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா அங்கே ஒரு எக்கனாமிக்ஸ் அந்த மாதிரி எடுத்தா ஸ்டூடெண்ட்ஸ் அந்த கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் ஒரு சின்னதாக பிஸ்னஸ் வச்சு அதில் மணி ஏர்ன் பண்ணி காமிக்கணும். அது காமிச்சா தான் அவங்க டிகிரியாக அவங்களுக்கு கொடுப்பாங்க. அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் சயின்ஸுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. அதனால தான் நோபல் ப்ரைஸும் அங்கே பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸாக இருக்குது அந்த நாட்டில். இவங்க டிகிரிக்கு வேல்யூ கொடுக்க மாட்டாங்க, அவங்களோட திறமைக்கு தான் வேல்யூ கொடுப்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் தயாரித்த ஒரு சேட்டலைட்டை ஸ்பேஸ் கமிச்ச ஃபர்ஸ்ட் கண்ட்ரி இவங்க தான். அடுத்ததான் இவங்களோட ஆர்மியை பற்றி சொல்லி ஆகணும். இவங்க பீப்புள்ஸ் எல்லாருமே ஒன்று எக்ஸ் ஆர்மியாக இருப்பாங்க, இல்லைன்னா கரெக்ட் ஆர்மியில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களோட லைஃப்பில் பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆர்மியில் இருந்தே ஆகணும். அந்த நாட்டோட ரூலும் கூட இது. ஜென்ஸ் வந்து 3 வருஷம் கண்டிப்பாக ஒர்க் பண்ணி ஆகணும் ஆர்மியில், லேடிஸ்னா 2 இயர்ஸ் ஒர்க் பண்ணால் போதும். அது மட்டும் இல்லாமல் கன்ஸ், டேங்க்ஸ், ஆர்மி டெக்னாலஜி எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களே ஓனாக மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அவங்களே தயாரிக்கிறது மட்டும் இல்லாமல் எல்லா நாடுகளுக்கும் ஏற்றுமதி பண்ணுறாங்க. அவங்ககிட்டருந்து அதிகமாக இராணுவ பொருட்கள் வாங்குறதுல நம்ம நாடு தான் ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டில் இருக்குது. அவங்க விற்கிறதுல ஃபஸ்ட்டாக இருக்காங்க, நம்ம வாங்குறதுல ஃபஸ்ட்டாக இருக்கும். இவங்க ஆர்மியில் ஏகப்பட்ட டெக்னாலஜி இருக்குன்னே சொல்லலாம். இவங்க கிட்ட தான் ஆன்டி ட்ரோன் மிசைல் டெக்னாலஜி இருக்குது. இப்போ லேசர் டெக்னாலஜி சோதனை பண்ணிட்டு அதை வெற்றிகரமாக பண்ணி முடிச்சிருக்காங்க. இந்த லேசர் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா உலக நாடுகளுக்கு எந்த நாடுகிட்டையும் இல்லை, இவங்க கிட்ட தான் இருக்குது. ஏன் அமெரிக்கா ரஷ்யாக்கிட்டே இல்லை, இவங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் கண்டுபிடிச்சிருக்காங்க. இவங்க ஆர்மிக்கு முக்கியமான சப்போர்ட்டே பார்த்தீங்கன்னா மொசாட் அப்படிங்கிற சீக்ரெட் ஏஜென்ட்ஸ் தான். நம்ம நாட்டில் ரா அப்படிங்கிறது இருக்குல்ல, அதே மாதிரி மொசாட் அவங்களோட சீக்ரெட் ஏஜென்ட்டாக இருக்குது. மொசாட்னா அப்படி என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா மரணம்னு அர்த்தம். இவங்களோட சீக்ரெட் ஏஜென்ட்டான மொசாட்டை பற்றி ஒன்லைனில் சொல்ல முடியாது, தனி எபிசைட்டே போடலாம், அந்தளவுக்கு பெரிய ஸ்டோரியாக போகும். உங்களுக்காக இதில் 2 இன்சிடென்ட் சொல்கிறேன். இந்த இன்சிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு லெவலில் ஃபேமஸான இன்சிடென்ட்னே சொல்லலாம். 90s ஜெர்மனியில் ஒலிம்பிக் நடத்துனாங்க. அதில் எல்லா நாட்டு பிளேயர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கலந்துக்கிட்டாங்க, இஸ்ரேலோட பிளேயர்ஸும் கலந்துக்கிட்டாங்க. அப்போ ஒலிம்பிக் கிரவுண்டில் பாலஸ்தீன் அமைப்பு தீவிரவாதிகள்னு சொல்லலாம், அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேலோட பிளேயர்ஸை கடத்தி ஹைஜாக் பண்ணி கொண்டுட்டாங்க. ஜெர்மனி மிலிட்ரிக்கும் அந்த இயக்கத்துக்கும் சண்டை நடந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா அந்த இயக்கத்தை சேர்ந்தவங்க அத்தனை பேர் இறந்துட்டாங்க. இறக்கும்போது இவங்க பிளேயர்ஸ் எல்லாத்தையுமே கொண்டுட்டு அவங்க இறந்துட்டாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் கவர்மெண்ட்டுக்கு இது ரொம்பவே பெரிய அவமானமாக இருந்துச்சு. இதுக்கு ஒரு மாஸ் ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் கவர்மெண்ட் வந்து முடிவு பண்ணுறாங்க. பிரசிடென்ட் தலைமையில் அவசர ஆலோசனை கூட்டம் நடத்துகிறாங்க. அதில் மொசாட் டீமையும் வர வைக்கலாங்க. வர வச்சு இதுக்கு காரணமான அத்தனை அமைப்போட லிஸ்ட்டும் எடுங்க, எத்தனை பேர் இருந்தாலும் சரி அத்தனை பேர் லிஸ்ட்டும் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என் டேபிளுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி பிரசிடென்ட் சொல்கிறாங்க. இவங்களும் மொசாட் டீமும் அத்தனை பேருக்கு காரணமான அத்தனை பேர் லிஸ்ட்டையும் எடுத்து டேபிளில் வைக்கிறாங்க. ஒரு மாதத்தில் இந்த வேலை முடியுது. அதுக்கப்புறம் பிரசிடென்ட் இது அத்தனை பேர்த்தையும் போட்டு தள்ளிடுங்க, கொன்றுங்க, அசாசினேட் பண்ணிடுங்க அப்படின்னு ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க. மொசாட் டீம் களத்தில் இறக்குறாங்க. அவங்க உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் தேடி தேடி போய் கொன்றாங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் இஸ்ரேல் கவர்மெண்ட்டை பார்த்து எல்லாருமே பயந்தாங்க. ஓ, இஸ்ரேல் கவர்மெண்ட் மேலே கை வச்சா திருப்பி அடிப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லாமல் சொன்னாங்க இஸ்ரேல். செகண்ட் இன்சிடென்ட் பார்த்தீங்கன்னா இவங்க ஃப்ளைட்டை உகாண்டா அப்படிங்கிற ஒரு கண்ட்ரி வந்து ஹைஜாக் பண்ணி கொண்டு போயிடுறாங்க. அப்போ உகாண்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா ராணுவ ஆட்சி நடந்துட்டு இருக்கிற டைமு. உகாண்டாவுக்கு தலைவராக இடியமீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் தான். அவங்க தலைமையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளைட் ஹைஜாக் பண்ணி கொண்டு வந்தாங்க. அந்த ஃப்ளைட்டில் இவங்க நாட்டை சேர்ந்தவங்களும் இருக்காங்க, ஃபாரினர்ஸும் இருக்காங்க. ஃபாரினர்ஸ் எல்லாம் வெளியே அமிச்சிட்டு இவங்க நாட்டை சேர்ந்தவங்க மட்டும் ஹைஜாக் பண்ணி வச்சுட்டாங்க. டிமாண்ட் பண்ணுறாங்க, எங்கள் இயக்கத்தை பாலஸ்தீன் இயக்கத்தை சேர்ந்தவங்களையெல்லாம் நீங்கள் விடுவிக்கணும், அப்புறம் பணமும் கொஞ்சம் தரணும், அப்படின்னா தான் இந்த ஃப்ளைட்டை நாங்கள் விடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இஸ்ரேல் கவர்மெண்ட் இந்த டிமாண்டுக்கெல்லாம் எப்போவுமே ஒத்துப்போக மாட்டாங்க. ஒரு ஆர்மி ஸ்ட்ரைக் நடத்தி நம்ம ஃப்ளைட்டை மீட்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு 20 நாள் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஃப்ளைட்டில் நிறைய சோல்ஜர்ஸை நிரப்பி அந்த நாட்டில் டேக் ஆஃப் பண்ணி அந்த ஆர்மிஸ் ஆப்பரண்ட் ஆர்மிஸில் அதே அவங்க நாட்டுக்குள்ளேயே அடித்து இவங்க ஃப்ளைட்டையும் இவங்க மக்களையும் தூக்கிட்டு வராங்க. இது பார்த்திங்கன்னா வேர்ல்டு லெவல் ரீச் ஆகுது இவங்க பண்ண சம்பவம். இந்த மாதிரி சம்பவம் அமெரிக்கா ரஷ்யா கூட அந்த டைம் பண்ணது கிடையாது. இவங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பண்ணுறாங்க. இது சாதாரண விஷயமே கிடையாது, ரொம்ப பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலை சுற்றி இருக்கிற நாடுகள் பார்த்தீங்கன்னா எல்லாமே எதிரி நாடுகள் தான். பக்கத்து பக்கத்து நாடுகள் எல்லாமே எதிரி நாடுகளாக இருக்குது. இவங்க ஒரு டைம் அந்த பக்கத்து நாடுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் மேலே படையெடுத்து வந்தாங்க. இஸ்ரேல் வந்து தன்னந்தனியாக நிற்குது, மற்றவங்களில் ஒரு 4-5 பேர் ஒட்டுக்காக வராங்க.
ஆனா அந்த வார்ல வந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல் தான் வின் பண்ணுது. அந்த வார் வந்து 6 நாள் நடக்குது, 6 நாள்லயே அத்தனை நாடுகளையும் முடிச்சு இவங்க வின் பண்றாங்க. இந்த மாதிரி அசாதாரணமான விஷயம் எல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமா செஞ்சிருக்காங்க இஸ்ரேல். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.